வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சர்பியன் டான்சிங் லேடி, இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இரவு நேரத்தில் கும் இருட்டில் நிலாவோட வெளிச்சம் மட்டும் படுற அந்த இடத்துல ஒரு பெண்மணி கையில் கத்தியை வச்சுக்கிட்டு தனியாக நின்று ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி யாராவது சத்தம் எழுப்பினாலோ இல்லை செல்ஃபோனை எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணாலோ அவங்கள நோக்கி கத்தியோட அந்த பெண்மணி திரும்பி ஓடி வருவாங்கன்னு ஒரு வீடியோ. இந்த வீடியோ நிறைய டிக்டாக் அக்கௌண்ட்ஸில் ஃபுல்லாக ஷேர் ஆகிட்டு இருந்திருக்கு. இது கூடவே சேர்த்து இன்னும் பல வீடியோக்கள் இதே போல் டான்ஸ் ஆடுற பெண்மணின்னு வெளியே வந்துட்டு இருந்துச்சு. அந்த வீடியோஸோட கேப்ஷனே பார்த்தீங்கன்னா, பி கேர்ஃபுல் காய்ஸ், இவங்களோட வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு பிரச்சனை எழுப்பிடலாம் அப்படின்ற கேப்ஷனை ஏந்திக்கிட்டு தான் அத்தனை வீடியோஸ். இது மாதிரி பெண்மணி வினோதமாக உங்கள் வீடுகளுக்கு அருகில் ஆடுறாங்கன்னா அவங்க பக்கத்தில் போகாதீங்க. அவங்கக்கிட்ட பேச்சு கொடுக்க ட்ரை பண்ணாதீங்க. செல்ஃபோன் எடுத்து வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணாதீங்க. உங்கள் உயிருக்கு ஆபத்து வரலான்னு நிறைய டிஸ்க்ளைமர்ஸ் ஏந்திக்கிட்டோம். இன்னும் இது மாதிரி டான்ஸிங் வீடியோஸ் வெளியாச்சு. இது முதல்ல செர்பியாவிலிருந்து மட்டும்தான் வீடியோ வெளியாகிறதா நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது இன்னும் சில நாடுகள்லையும் இதே போல் கும் இருட்டில் நில ஒளி விடுற அந்த இடத்துல கையில் கத்தியோடு ஒரு லேடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நிறைய வீடியோஸை பல நாடுகள்லேருந்தும் அடுக்க ஆரம்பித்தாங்க. பாரம்பரிய உடையை அணிஞ்சபடிக்கு அந்த லேடி எதுக்காக ஆடிக்கிட்டு இருக்காங்க, கையில் கத்தியை வச்சுக்கிட்டு கொலை முடிச்ச வரைக்கும் போகிறாங்கன்னா இது எதுக்காக போகணும், அது இதுன்னு பலதரப்பட்ட கேள்விகள் தொடர்ந்து எழும்பிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில் அந்த வீடியோவை நீங்கள் டிவியில் பார்க்குறீங்களோ செல்ஃபோனில் பார்க்குறீங்களோ இப்படி பார்த்த குற்றத்துக்காக உங்களையும் தாக்கலாம் அந்த பேயின்ட்டு ஒரு விஷயம் நிறைய பேரை கேப்ஷனாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கான பிராய்ச்சிதம் சொல்லிட்டு அவங்களும் அந்த டிக்டாக் அக்கௌண்ட்ஸில் ஒரு சில விஷயத்த சொன்னாங்க. என்ன பண்ணணுமா, இது போல் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஷோவோட ஆரம்பத்தில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அந்த வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, சாரி ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வித்தவுட் யுவர் பெர்மிஷன் அப்படின்னு கீழே கமெண்ட்டில் போடணுமா. அப்படி போட்டிங்கன்னா இந்த வீடியோவில் வருது பார்த்திங்கன்னா பேய், அவங்க சொல்கிறது ஓகேவா, பேய் உங்களை தாக்காது. ஸோ இதுதான் பிராய்ச்சித்தம்னோ உருட்டு. ஏன்பா இவ்வளோ தூரம் சீரியஸாக சொல்லிட்டு இருந்தேன், நான் திடீர்னு உருட்டுன்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்கன்னா வேறு என்னத்தங்க சொல்கிறது இதை. ஏன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனாக இருக்கட்டும், மற்றபடி எங்களை ரீச் பண்ணுற மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்திலும் பெரும்பாலும் எங்களுக்கு கேட்குற ரெக்வஸ்ட் பண்ணுற விஷயம், ப்ரோ அந்த சர்பியன் டான்ஸிங் லேடியை பற்றி போடுங்க ப்ரோ, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதில் என்ன எதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த கான்டென்ட்டை எடுத்தேன். ஆரம்பத்தில் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்களோ அது சார்ந்தே வழங்கியிருந்தேன். இதில் ஃபேக்ட் செக்கன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கள் வெளியானது உண்மை. செர்பியாவை பேஸாக வச்சு முதல்ல வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா எஸ் அதுவும் உண்மை, செர்பியன் வெப்சைட் சார்ந்து தான் முதல்ல வந்திருக்கு. இதுக்கப்புறம் சில நாடுகள் சார்ந்து வெளியாச்சுன்னு கேட்டிங்கனாலும் அதுவும் உண்மைங்க, அங்கே நடக்கிற மாதிரி இங்கே நடக்குதுன்னு சில பேர் வீடியோ மேக் பண்ணி போட ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம். இது போல் வீடியோஸ்லாம் வெளியாகிட்டுருக்குல்ல, இதை சார்ந்து பல நாடுகளை சேர்ந்த போலீஸும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுவரைக்கும் எங்களுக்கு புகார் எதுவும் வரலங்க, ஏன்னா ஏதோ லேடி டான்ஸ் ஆடுவாங்களாம், யாரோ டிஸ்டர்ப் பண்ணுறாங்க போய் கத்தி எடுத்து குத்திடுவாங்களாம், இது இதெல்லாம் சொல்கிறாங்களே தவிர புகார் எங்களுக்கு இது வரைக்கும் வரல, இது மாதிரி ஒருத்தர் கூட உயிரிழந்ததாக ரெக்கார்ட் இல்லைங்க அப்படின்றாங்க போலீஸார். இருந்தாலும் அந்த வீடியோ பேஸில் அவங்க என்னதான் நடக்குது, இது போல் ஆடுறாங்களா, நடு ரோட்டில் பயமுறுத்துகிற மாதிரி அப்படின்ட்டு தேடி இருக்காங்களாம். அந்த டைமில் சந்தேக நபர்கள்னு சொல்லிட்டு ஒரு சிலரை பிடிச்சி போலீஸார் விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்களாம். ஒரு வீடியோ சில பேரை விசாரணைக்கு உட்படுத்துகிற அளவு போயிருக்கு. அதுக்கப்புறம் போலீஸாரே சொல்கிற விஷயம், இவங்க தான் அந்த வீடியோவில் ஆடினவங்க அப்படின்ட்டு எங்களால் 100% முழுமையாக ஆதாரத்தோடு சொல்ல முடியலைங்க, அவங்க தான் இவங்களாம் டவுட்டாக இருக்குது, ஏன்னா பெரும்பாலான வீடியோஸில் ஃபேஸ் தெரியல, அதனால் யார் ஆடினான்னு எங்களால் தெளிவாக நிலைப்பாடு வர முடியலன்னு போலீஸே சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் இந்த விவகாரம் சார்ந்து 100% இவங்க தான் மக்களை பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு யாரையுமே கைது பண்ண முடியலையா. சாதாரண ஒரு விஷயம் ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டாலே ட்ரெண்ட் ஆகும், இது இவ்வளோ பெரிய விஷயம் ட்ரெண்ட் ஆகாமல் இருக்குமா,
எங்கே பார்த்தாலும் 10 மில்லியன் வியூஸ், 70 மில்லியன் வியூஸ்லாம் போயிருக்குங்க. இந்த குறிப்பிட்ட வீடியோ ஷார்ட்ஸு டிக்டாக்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, உலகம் முழுக்க செம ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இது இப்போ நடந்துட்டு இருக்கிறது நினைக்காதீங்க, சில ஆண்டுகளும் நடந்துகிட்டு இருக்குது. நான் அந்த ஆண்டுகளை பற்றியும் போக சொல்கிறேன். இது போல ஒரு கான்செப்ட் கையில் கிடச்சிருச்சுல, ஓ நைட் நேரத்தில் ஒரு பொண்ணு ஆடணும், கையில் கத்தி வச்சிருக்கணும், பின்னாடி யாராவது கொஞ்சம் சத்தம் எழுப்பிட்டாலோ இல்லை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சாலோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பே அவங்க நோக்கி வந்துடும் சொல்லி இந்த கான்செப்ட் கிடச்சிருச்சுல. இதை காசாக மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ராங்க் வீடியோலாம் போனாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே ஆட்களை செட் பண்ணி இது போல் ஆட விட்டு இதை ஷூட் பண்ணி அதை அப்லோட் பண்ணாங்க. சரியான வியூஸ் அதுவும். சரி, இவ்வளோ தூரம் ஒரு விஷயம் உலகம் முழுக்க பரவலாக பேசப்பட்டு இருக்கு, இதில் எந்தல உண்மைத்தன்மை இருக்குன்னு உள்ள போய் பார்த்தா இந்த குறிப்பிட்ட வீடியோலாம் இருக்குல்ல, இது போல் சேபியன் டான்ஸிங் லேடி தனியாக ஆடிட்டு இருக்க பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணால் காலி அப்படின்ற மாதிரி, இந்த வீடியோ 2019 வாக்கில் தான் மொதல் முறையாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கேங்க. அப்போ தான் ஸ்ப்ரெட்டே ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது அதுக்கு முன்னாடியே ஒரு சிலர் யூஸ் பண்ணியிருக்கலாம், அது பெருசாக வைரலாகாமல் போயிருக்கலாம், அவ்வளோதான். வைரல் ஆனதுனால 2019 உள்ளே வருது. அந்த மொதல் வீடியோ இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே அந்த லேடி டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் பல பேருமே என்ன ஒரு கூட்டம் முன் வச்சாங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல் ஒருவேளை மனநல பாதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்களா, அவங்கள பராமரிக்கிற ஒரு இடமா இருந்திருக்கலாம். ஸோ அங்கேருந்து வெளியே வந்த ஒருத்தவங்க, மனப்பிரட்சி கொண்டவங்க, இது போல் எதனா பண்ணியிருக்கலாம் வித்தியாசமாக, அதை வீடியோவே எடுத்து போட்டிருக்காங்க. அதை அப்படியே ட்ரெண்டாகி சேர்பியன் டான்ஸிங் லேடின்னு ஒரு ஹேஷ்டாகே க்ரியேட் பண்ணுற அளவு போயிட்டுருக்கோம் அப்படின்றாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, ப்ரோ புரியாமல் பேசாதீங்க, இது ஆன்மாக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், பேய் பிடிச்சிருக்கு, ஒரு ஆன்மா ஒரு மனுஷனை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஊடகம் தேவைப்படும், ஸோ அப்பேற்பட்ட ஊடகமாக இந்த ஹியூமன் பாடி இருக்குது, இதிலிருந்து இன்னொரு மனுஷ உடம்புக்கு இந்த ஆன்மா டிரான்ஸ்மிட் ஆகாதுன்னு யாரால் மறுக்க முடியும், அது இதுன்னு அவங்களோட நம்பிக்கை இருக்கல, சோக்கால் நம்பிக்கை, இதை சார்ந்து இந்த பதிவுகளையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் இந்த சந்தேகம், மறுபக்கம் இந்த சந்தேகம். இது வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருந்தது இந்த செர்பியன் டான்ஸிங் லேடி இருக்குல்ல, அந்த ஒரு விஷயம் சார்ந்துதான். அதில் இப்போ வரைக்கும் தெளிவு பிறக்கவே இல்லை, அதுதான் இதில் இருக்க ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. ஏன்னா போலீஸார் சொல்லிட்டாங்க, இது போல் யாருமே நாங்கள் அரெஸ்ட் பண்ணணும், இருந்தாலும் இது போல் இப்போ பேய் தரப்பா அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் பல பேரை கிளம்பி வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதனாலே இந்த ஒரு விஷயத்தில் உண்மை தெரியும்னு பல பேரை சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சரி அதை விடுங்க, ஒரு உண்மையோடு பொய் கலக்கப்பட்டுச்சுன்னா அந்த பொய்யும் உண்மையாகும்னு சொல்லுவாங்களே, அதுக்கு ஆகச்சிறந்த உதாரணமாக இந்த செர்பியன் டான்ஸிங் லேடி இருக்கல, இந்த விஷயத்தை பார்க்கலாங்க. எதை வச்சு சொல்கிறேன்னா, கடந்த 14ஆம் நூற்றாண்டிலிருந்து 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த காலகட்டத்தை மனசில் வச்சுக்கோங்க, அப்போ இருந்த ஐரோப்பிய நிலப்பரப்பு இருக்குல்ல, அங்கே ஒருத்தர் நடனம் ஆடுறப்ப அதை பார்த்து இன்னொருத்தர் ஈர்ப்புக்குள்ளாகி அவங்க நடனம் ஆடுவாங்க, அவங்கள பார்த்து இன்னொருத்தவங்க, இப்படி ஒருத்தரில் ஆரம்பித்து 1000க்கும் மேற்பட்ட நடனம் பண்ண அப்படி இருக்கும். அந்த நடனம் அப்படின்றது 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் நிற்காம 1 நாள் 2 நாள் 1 வாரம் வரைக்கும் கடந்து போயிட்டே இருந்தா, தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் ஓய்வே எடுக்காமல் தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருந்தாங்கன்னா, இப்போ ஏற்பட்ட விஷயம் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இது நடந்திருக்கு. இந்த தொற்று நோய் இருக்குல்ல, இது மாதிரி டான்ஸ் ஆடி உயிரிழந்த விஷயம் ஐரோப்பாவில் இந்த 17ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்திருக்காங்க. நிறைய ஆய்வாளர்கள் இதை மிகப்பெரிய அளவுக்கு ஆய்வு இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஆக்சுவலாக என்ன ஆகுமா, இது போல் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்களே, அதோட இறுதியில் இந்த காயம் ஏற்படுது பார்த்தீங்களா, கால்களெல்லாம் அந்த ரத்தம் வெளியேறி ரத்த கசிவு அதிகமாக மாறி உயிரிழந்தவங்க பல பேரும். அந்த நோய்க்கு ஒரு பேரே இட்டிருக்காங்க சில ஆய்வாளர்கள், டான்ஸிங் பிளேகாங்க அந்த ஒரு டிசீஸுக்கு பேர். இதை ஆக்சுவலாக இன்னும் வேறு சில பேர்கள்னு சொல்லிட்டு 5 பேர்களை கொண்டு வராங்க, டான்ஸிங் மேனியா, கொரியோ மேனியா, சென்ட் ஜான்ஸ் டான்ஸ், டேரண்டிசம், சென் வைட்டஸ் டான்ஸ், இத்தனை பேர்களும் குறிக்கிறது அந்த டான்ஸிங் பிளேக்கை. நம்ம இந்த பேண்டமிக் சார்ந்து அவுட் பிரேக்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். இப்போது இந்த கொரோனா வைரஸ் விஷயம்லாம் பயன்படுத்தணும் பாருங்கள், இதோட மேஜர் அவுட் பிரேக், ஃபர்ஸ்ட் அவுட் பிரேக்னு சொல்லிட்டு பயங்கரமாக அது பரவ ஆரம்பிச்சிருக்குன்னு, இதே மாதிரி டெர்மினாலஜியை இந்த டான்ஸிங் பிளேக்லையும் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது இந்த டான்ஸிங் பிளேக்கோட ஃபர்ஸ்ட் மேஜர் அவுட் பிரேக் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா 1374 ஹாலி ரோமன் எம்பையர் இருக்குல்ல, அதோட ஏச்சன் பகுதி. இது ஆக்சுவலாக இப்போதைய ஜெர்மனின்னு சொல்கிறோம் பாருங்கள், அதுதான் அந்த நிலப்பரப்பு தான் சொல்கிறாங்க. இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 1000க்கணக்கான மக்கள் இந்த டான்ஸிங் பிளேகால் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து நடனமாடியே இருந்து கடைசியில் உயிரிழந்தாங்களாம். இதுதான் இந்த ஒரு அவுட் பிரேக்லேயே மேஜர் அவுட் பிரேக்காக பார்க்கப்படுற விஷயமாக பதிவு பண்ணுறாங்க. ஆய்வாளர்கள் இந்த ஒரு விஷயம் பற்றி பல விதமான கூற்றுகளை முன் வச்சுருக்காங்க.
அதன்படி பார்த்தீங்கன்னா சிலர் சொல்கிற கூற்று மூளையில் தாக்கம் ஏற்பட்டிருக்கலாம் அந்த காலகட்டங்களில். ஸோ அதோட விளைவாக என்ன செய்கிறோன்னு தெரியாமல் அவங்க ஒரு ஈர்ப்புக்குள்ளாகி இது போல் செஞ்சுருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது கூற்று, ஒரு சிறுமியை சிலந்தி ஒன்று கடித்ததாகவும் இதுக்கப்புறம் அந்த சிறுமியோட செயல்பாடுகள் நடனமாடுற மாதிரி அமைஞ்சதாகவும் இதை பார்த்து அங்கிருந்த மக்களுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டு அவங்க இதை போல் ஆடி ஆயிரக்கணக்கில் உயிரிழந்ததாகவும் ரெண்டாம் தரப்பினர் சொல்கிறது. மூன்றாம் தரப்பினர் சொல்கிறது, இது நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, நம்ம ஊரில் தெய்வகுத்தோன்னுவோம், அங்கே சாத்தானோட ஆட்டம்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. நான்காம் தரப்பினர் பார்த்தீங்கன்னா காரணமே தெரியலன்ட்டாங்க. இது போல் ஒரு விஷயம் நடந்திருக்கு ஐரோப்பாவில் அந்த காலகட்டத்தில், ஆனால் ஏன் எதுக்குன்னு இது வரைக்கும் தெரியலன்றது தான் இவங்களோட ஜெனியூனான ஒரு பதிலாக இருந்துகிட்ருக்கு. இந்த பெயிண்டிங் தெரியுதுல உங்களுக்கு, அதாவது கைகளில் இசை கருவிகளை வச்சுருக்காங்க, பயந்தபடியே பின்னாடி பார்த்தவங்க அதை வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க நடன சாயலில் இருப்பாங்க, அவங்கள ரெண்டு பேர் அப்படியே கூட்டிகிட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை ஒருத்தர் நிஜ வாழ்க்கையில் நடந்ததான்னு சொல்லிட்டு வரைஞ்சி வெளியிட்டிருந்தாங்க. இது என்னென்னா அந்த டைமில் இந்த டான்ஸிங் பிளேகை பற்றி விஷயம் பெருசாக மாற ஆரம்பிக்குதுல, அப்போ நகைப்புக்குள்ளானதாக பல பேர் அதை பார்த்துருக்காங்க, சில பேர் சீரியஸாக பார்த்துருக்காங்க. இதை சில நாடுகளில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில ஐரோப்பிய நாடுகளில் இது போல் ஒரு விஷயத்தை அவங்க டான்ஸிங் மேரத்தானாக பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஓ, இது போல ஒரு விஷயம் இருக்கா டான்ஸிங் பிளேக்குன்னு, அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாளுக்கு தொடர்ந்து டான்ஸ் ஆனால் எப்படி இருக்கும், சந்தோஷத்தில் மக்கள் தலைக்க மாட்டாங்க, ட்ரை பண்ணலாமேனு சொல்லிட்டு ஒரு பொது இடத்த ஏற்பாடு பண்ணிவிட்டு அங்கே ஃபுல்லாக சுற்றி மக்களை நிற்க வச்சுட்டு யார் யாருக்கெல்லாம் நடனம் ஆடணும்னு தோணுதோ வந்து நீங்கள் ஆடலான்னு முதல்ல ஒருத்தர் ஆட வச்சுருக்காங்க. அவங்க ஆடுற வைப் இருக்குல்ல, அதை பார்த்து பார்த்து இன்னொருத்தர்னு அங்கே திரண்டிருந்த மக்களில் பெரும்பாலானவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், ஒரு நாள்னு கடந்து அந்த டான்ஸிங் போயிட்டே இருந்திருக்காங்க. இதுதான் டான்ஸிங் மேரத்தான்னு சொல்லியிருக்காங்க. இது போல் ஈவெண்ட்ஸும் கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், வரலாற்றில் இருந்து ஒரு உண்மையை எடுத்துகிட்டு உருவி எடுத்துட்டுனே சொல்லலாம், அதை பொய்யோடு சேர்த்துட்டு அதை அப்படியே பரவ விட்டோனாக்கா அந்த பொய்யை கடைசியில் உண்மைதான் நம்புவோம். ஏன் சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த குறிப்பிட்ட சர்பியன் டான்ஸிங் கேர்ள் வீடியோ இருக்குல்ல, இதை சார்ந்த உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக லீவ் பண்ணுங்கள். முதலே சொல்லிட்டேன், இது போல் அவங்க வீடியோ பார்த்துட்டா சாரி உங்களோட பர்மிஷன்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிடணும், கமெண்டில் போட்டணும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.